உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் அனைத்து ரசிக பெருங்குடி மக்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து திரையுலக ஜாம்பவான்களுக்கும் முதற்கு நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பரஞ்சோதி படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து அதிர்ந்துச்சு. ஹீரோவோட ஃபைட்டு, அவர் டான்ஸு, ஹீரோயினோட கவர்ச்சி, கேமராமேனோட ஒளிப்பதிவு, பாடலாசிரியரோட வரிகள், எடிட்டரோட அந்த கட்டி, எல்லாமே டோட்டலாக ஒரு படம் வெற்றி படம்ங்கிறது பரஞ்சோதிங்கிறது கன்ஃபார்மாக பண்ணது ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருச்சு. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா இந்த படம் 100 நாள், ஏன்னா 3 வாரம் ஓடிட்டு 100 நாள்னு சொல்கிறோம் இல்லையா, அது இல்லாமல் 100 நாள் உண்மையாகவே வரும். அந்த மாதிரி படம் ரொம்ப அம்சமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து அதை பிளாக் பண்ணும்போது எனக்கு ராஜகிரண் சார் ஞாபகம் வச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு ராஜகிரண் சாருக்கு ஃபைட் பண்ணும்போது அவர் வந்து அந்த பிளாக் பண்ணும்போது வந்து உண்மையிலேயே அடிச்சிருவார். அடிச்சுட்டு உடனே ஒரு 500 ரூபா கையில் கொடுப்பாரு. அந்த மாதிரி அந்த ஃபைட் பிளாக் பண்ணும்போது எனக்கு டக்குன்னு ராஜகிரண் சார் ஸ்டைலில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த இடத்துல கொஞ்சம் நல்லா ஃபைட்டு கற்றுக்கிட்டு நல்லா ஃபைட் பண்ணியிருக்காருங்கிறத தெரிஞ்சிச்சு. 500 ரூபா தரல அவர், இப்போல்லாம் 5 லட்சம் தரணும். ஆனால் அது மாதிரி ஒரு வெற்றி படமாச்சு. அந்த தயாரிப்பாளர் லட்சுமணன் சார் அவர் வந்து பேசும்போது சொன்னாங்க சின்ன பட்ஜெட்னு முரளி சார் சொன்னாங்க. ஆனால் இது மிகப்பெரிய பெரிய பட்ஜெட் படம் தான், படமாக தான் இருக்குது. அவங்க சகோதரன் சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து படம் போட்டிருக்காங்கல்ல, இணை தயாரிப்புன்றது. இந்த குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு பெரிய வெற்றி படமாக இது அமையணும். பரஞ்சோதி வந்து திருவண்ணாமலை ஜோதி மாதிரி, இன்னும் வந்து சபரிமலை ஜோதி மாதிரி உயரத்துக்கு போய் இந்த படம் வெற்றி பெறணுங்கிறது வேண்டிக்கிறேன். இந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஆர்கே செல்வமணி சார் வந்திருக்காங்க. அவங்க வந்து திரைப்படத்துறையில் பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ஜாம்பவான். இன்னைக்கு அவர் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அகில இந்தியாவிலும் தெரியும். அவருக்கு இந்த மேடையிலேருந்து நான் அவரை வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்கள் இன்னைக்கு திரைப்படத்துறையிலையும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலையும் இருக்கீங்க, செயலாக இது டைரக்டர் துறையிலையும் செயற்கையாக இருக்கீங்க. இந்த திரைப்படத்தை திருட்டு விஷயத்தை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் கரம் கொடுங்க. நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தா அந்த நிச்சயமாக மாறும். இந்த கர்நாடகாவில் திருட்டு வீசுறது கிடையாது, கேரளாவில் திருட்டு வீசுறது கிடையாது, ஆந்திராவில் கூட திருட்டு வீசு கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அந்த திருட்டு வீசுறது விற்குது? இந்த படத்தில் நடிச்ச ஹீரோட சொந்தக்காரங்க வந்திருப்பீங்க, நாளைக்கு ரசிகர்களாக போகிறவங்க வந்திருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள். உங்கள் ஊரில் ஒரே ஒரு திருட்டு சீட்டு என்ன கூட அந்த கடையை அடித்து உடச்சி அந்த கடையை மூடுங்க. ஏன்னா அதுதான் அந்த வேண்டுகோளாக இருக்கும். நீங்கள் உங்கள் நண்பருக்கு செய்கிற கடமையாக இருக்கும். இப்போ ஹீரோ நண்பர் யாராவது வந்திருக்கீங்களா? இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. நீங்க அத்தனை பேர் சொல்றேன், எந்த ஊர்ல திருட்டு சீடி இருந்தாலும் அடிய கர்நாடகாவில் வந்து கொளுத்து விடுறான், பெட்ரோல் ஊதி கொளுத்து விடுறான், அடுத்த வாட்டி திருட்டு சீடியை விற்க மாட்டான். ஏன் யார் சொத்தை யார் ஏமாத்துறது? நம்ம இப்போ வந்து லட்சுமண சாருக்கு என்னென்ன பண்ணி எப்படி இப்படி படம் பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரியாது. இந்த படத்தை திருட்டு இவ்வளோ அருமையாக இருக்குது. ட்ரைவர் பார்க்கும்போது எனக்கு படம் பார்க்கணும் போல ஒரு ஆசையாக இருக்கு. இந்த படத்தை உடனே திருட்டு சீடியில் போட்டு அவன் 15 ரூபா ஒருத்தர் வாங்கி போய் பார்த்துக்கிட்டே இருப்பான், யாரும் தேட்டருக்கு வர மாட்டாங்க, படம் பார்க்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து செல்வமணி சார் அவ்வளோ இப்போ ஆனால் முயற்சி எடுத்திருக்காங்க. இப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை ஜெயிச்சவனே அவன் தொடர் முயற்சி பார்க்கும்போது திருட்டு சிடி அந்த 1 வருஷத்தில் ஒழிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்களும் நம்ம விவசாயி சார் இருக்காங்க, நிச்சயமாக நீங்கள் ஒழிச்சே தேரும் சார். இந்த மேடையில் உங்களுக்கு வேண்டுகோளாக இருக்கிறேன். இந்த தயாரிப்பாளர் சங்கம் தான சார் வந்து நிச்சயமாக தீவிரமாக இருக்காங்க, திருட்டு சிடி இருக்கக்கூடாது தீவிரமாக இருக்காங்க. இந்த அணிய நிச்சயமாக வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு நல்லது செய்யணும்னா திருட்டு சிடியை ஒழிங்க, நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து கை கொடுக்குறோம்ங்கிறது இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். அப்புறம் ஆர்கே வீசாயர் சார் பற்றி சொல்லணும்னா, அவர் படம் அத்தனை படத்துலையும் ஒரு சில படம் ஒன்றோ ரெண்டோ நான் பண்ணியிருக்க மாட்டேன். என்ற வாழ வச்ச தெய்வம் அப்படின்னு நான் வீசாயர் சார் சொல்லலாம். ஏன்னா எனக்கு அவ்வளோ கொடுத்துருக்காரு, எனக்கு அவ்வளோ படம் கொடுத்துருக்காரு. என்னை கேட்கக்கூட மாட்டார், என் பேர் இருக்கும், என் வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் வந்து நிற்கும். அவர் படம் நான் டேட்டு எப்போ கேட்டு கேட்டு சொல்லி செஞ்ச அந்த ஒரு நல்ல மனிதர், தங்கமான மனிதர் இருக்காரு. இன்னைக்கு அவங்க பையன் ஹீரோவாக நடிச்சுட்டு இருக்காரு. அந்த படம் கூடிய சீக்கிரம் விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா வீசேகர் சார் படம் எப்போ வரும் அப்படின்னு ஏங்கிற காணலாம் உண்டு. அந்த மாதிரி அவர் படம் பண்ணால் எதுவுமே தப்பாக இருக்காது. இப்போ ஹீரோயின் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, மாமா மச்சான் தம்பி, மாமா மாமியார், தாத்தா பாட்டின்னு சொல்லி கதை சொல்லுவீங்க. வீசேகர் சார் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த குறை இருக்காது. இன்னைக்கு வர்ற அத்தனை சீரியலும் வீசேகர் சார் படத்தை காப்பி அடிச்சு எடுக்கிறது தான். ஒரு சீன் பார்த்தீங்கன்னா அந்த சீன்ல இருந்து அடுத்த அப்படியே விரிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா படத்தில் 1 வருஷம் எடுக்க முடியாது இல்லையா, ஒரு 2.5 மாதத்தில் கதை சொல்லணும். ஆனால் அவர் சொன்ன கதை எல்லாமே வீசேகர் சார் சொன்ன கதையாக தான் இருக்கும். அத்தனை படமும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அத்தனை படமும் 175 நாள், 1 நாள் 2 நாள், 175 நாள் அப்படி ஓடுற ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அவர் வாழ்த்து வந்திருக்காங்க. அவங்களுக்கும் எனது இந்த மேடை மூலமாக எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து பேரரசு சார் சொன்னாங்க, எல்லாருமே மிக மிகப்பெரிய வெற்றி படங்கள் கொடுத்தவர். அவர் படம் சொன்னாங்க, என்ன பஸ்ஸில் போனால் அந்த படத்தை பார்க்கணும் போல இருக்கணும் அப்படின்னு நண்பர் சொன்னாங்க.
அவர் படம் எத்தனை வாட்டி போட்டாலும் போர் அடிக்காது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டைரக்டர், பெரிய மிகப்பெரிய ஜாம்பவான். இன்னைக்கு ஒரே ஒரு வருத்தத்தில் இருக்காரு, ஹீரோயினி பக்கத்தில் உட்கார்ல இருந்து ஒரே ஒரு வருத்தம். அதுக்கு என்னன்னா அப்புறம் தான் தெரிஞ்சு கஞ்சா கார்ல மச்சான் அப்படின்னு. இவர் போய் வீட்டில் போட்டு கொடுத்துருவான்னு அவர் உட்கார்ல, பட் அவரே அவர் உட்காரமா எவ்வளோ பார்த்தேன்ட்டாரு. நான் எப்போதுமே எனக்கு ஒரு மாசம் அதில் உட்காந்துக்கிறேன் பாருங்க உட்காருங்க சார், சார்வை கூட நான் ஹீரோயினை தான் போட சொல்லுவேன். பட் இன்னைக்கு பாவம் அவர் போலீஸ் அவரவாய் போட்டு அதுலேயும் அப்செட் ஆகிட்டாரு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த படம் நம்ம உட்காரம் போது ஹீரோயினை பக்கத்தில் வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஆடியோ ஃபங்க்ஷன் கேசட் வெளியிடும் போது ஹீரோயினே பேரஸ்ட் பரவ கேசட் ஆடியோ ஃபங்க்ஷன் வெளியிடணும் நினைக்கிறேன். அப்புறம் வந்து என்ன வந்து மார்க் என் டைம் சரி அப்படி இப்படின்னா சொன்னாங்க. நான் சின்ன பையன், நான் இந்த விஜயகுமார் சார் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கும் ஹீரோவுங்க. நாங்கள் ரஷ்யாவில் ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தோம், இந்த மாதிரி கீழே பள்ளத்துலேருந்து இந்த மாதிரி மேடையில் ஜம்ப் பண்ணோம் அப்படின்னு ஒரு போட்டி வச்சாங்க. ஏன்னா ரஷ்யாவில் பயங்கர போர் அடிக்கும், குளிர் வேற. அவர் மட்டும் ஆஃப்டர் ஆயிரம் போட்டு முண்டா பணியை போட்டு நிற்பார், வேற எல்லாம் கோட்டு வீட்டில் போட்டு நிற்பாங்க, அவரை போடவே மாட்டார். அப்படியே பனி காலை உள்ளே வச்சாக்க அவர் முட்டு வரைக்கும் பனி உள்ளே போவோம், அந்த பனியில் அப்படி நின்றுருப்பார். ரொம்ப ஆச்சரியமான மனுஷன், உலகத்தில் யாரோ ஒருத்தர் தான் அப்படி பிறப்பாங்க, அது மாதிரி அவர் பிறந்திருக்காரு. இதில் யாருமே ஜம்ப் பண்ண முடியாது, அவர் மட்டும் ஜம்ப் பண்ணிடுவார். ரகுமான அப்படி இப்படி நிறைய பேர் ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இவர் மட்டும் அழகாக ஜம்ப் பண்ணி திருப்பி கீழே போய் திருப்பி ஜம்ப் போடுவார். உண்மையில அது வந்து பலம் அவருக்கு, நம்பிக்கை, அந்த அழகு என்ன இருக்குது, என்ன இளமையாக இருக்காரு, இன்னும் கூட ஹீரோ ஆகுது. நான் எப்போ ஹீரோ ஆகுது அந்த மாதிரி ஒரு தேஜஸ், யாருக்குமே கெடுதல் பண்ணாத நல்ல உள்ளம் முதல்ல, அந்த மாதிரி உள்ளம் யாருக்குமே கிடைக்காத மாதிரி நல்ல உள்ளம் அவர் வந்து வாழ்த்துறாரு, வாழ்த்திருக்காரு. கஞ்சா கற்பனை சொல்ல வேண்டியதில்லை, அவ்வளோ பெரிய மிகப்பெரிய மிகப்பெரிய காதல் சி லவ் என்னது தெரியல, எனக்கு சொல்லத்தில்ல. ஹீரோயினே அண்ணன்னு சொன்னாங்க, அவர் ரொம்ப அப்செட் ஆகி கண்ணை துடைச்சார். நான் பார்த்தேன், என்ன சார் அண்ணன்னு சொன்னா கண்ணு துடைக்கிறீங்களா அப்படின்னா. அவர் ஒரு பேரர் சார் பக்கத்துலேயே இருக்காரு, இப்போ வீட்டில் சொல்லுவாரு, பத்தாவது சிவகுமார் விஜயகுமார் சார் நானும் வரேங்கிறாரு வீட்டில் போய் சொல்றதுக்கு. அதனால நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த இன்னைக்கு ஹீரோ சபேஷ் பாலி சார் மிகப்பெரிய திறமசாலி. அவங்க படம் மைகாசி பிறந்தாச்சு, தேவா சார் ஃபர்ஸ்ட் படம், நான் அதில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த படத்துல இருந்து நான் அவங்களை பாக்குறேன், மிக மிகப்பெரிய திறமசாலி. இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு உச்சாணி கும்ப எட்டி பிடிக்கிற நிலைமை அவங்க வருவாங்க, கண்டிப்பா வரணும். இந்த படம் சாங் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு பிரமாதமா இருந்துச்சு. நிச்சயமா சார் நீங்க வந்து இந்த ஆண்டு நீங்க இன்னும் ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் நீங்க ரெண்டு பேரும் வரணும், வருவீங்க அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். அதே மாதிரி நாமத்துக்குமார் சார் வரிகள்லாம் உண்மையில வைர வரிகள், அவர் சாதனையாளர், அவர் பாடல் ஆசிரியர்ல வந்து சாதனையாளர் நினைக்கிறேன், உலகத்திலேயே அவர் சாதனையாளர் நினைக்கிறேன். அவருக்கும் மற்றும் தருண்கோபி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக்கிட்டு திருப்பியும் சொல்றேன், நீங்க மக்கள் யாருமே திருட்டு வீசிடி பார்க்காதீங்க, பார்க்க மாட்டேன்னு யார் குரல் கொடுக்குறீங்க, குரல் கொடுக்க திருட்டு வீசிடி பார்க்க மாட்டேன்னு உங்க காலில் வந்து வணங்கிக்கிறேன், நீங்க பார்க்காதீங்க. இன்னைக்கு வந்து போலீஸ் படம் எடுத்திருக்காருன்னா அவளுக்கு எவ்வளவு நஷ்டம் வரும், அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும், ஒவ்வொரு விளம்பரத்துக்கு 40,000 ரூபாய் நம்ம கொடுத்து வேற எவ்வளோ திருட்டுத்தனமா அதை எடுத்து அவ வெளியிடறான். அதை நம்ம வந்து ஏன் திருட்டுத்தனத்தை ஊக்குவிக்கிறோம், அவன் திருட்டுத்தனமா எடுக்கிறானா பார்க்கவே கூடாது, நம்ம எப்பவும் பார்க்க மாட்டோம். நம்ம வீட்டுல இருந்து ஒரு 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 வாட்சை திருடிட்டு போனா கூட நம்ம போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அப்புறம் போலீசர் வீட்டுல இருந்து திருந்தாலும் சரி, நம்ம பக்கத்து வீட்டுல திருந்தாலும் சரி, எடுத்த வீட்டுல திருந்தாலும் சரி, இதே மாதிரி எல்லாருமே நான் எப்போதுமே மேடையில் சொல்லும் போது ஒவ்வொரு ஹீரோவும் அவங்க ரசிகர்களை சொல்லுங்க, திருட்டு சீடி பிடிக்க சொல்லுங்க. அதுல விஷால் நம்பர் ஒன்னா இருக்காரு, உண்மையிலே விஷாலுக்கு இந்த இடத்துல பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். நான் ஒரு கடிதமே போட்டேன் கில்டுல இருந்து, உங்க கூட நாங்க எப்பவுமே துணையா இருப்போம் சார் அப்படின்னா. ஏன்னா வீர ஆம்பளை அந்த ஆளு பிடிச்சாரு, திருட்டு விஷயம் அவரே போய் பிடிச்சாரு. அது மாதிரி பிடிச்சானா கடைக்காரன் பயப்படுவான், எல்லாரும் பயப்படுவான். நீதியை நிறுத்தணும்னா போராடியே தெரியணும். இன்னைக்கு காந்தி நினைக்கல உட்கார்ந்துருந்தாங்கன்னா நம்ம சுதந்திரம் வாங்கிக்க முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைச்சிருக்கணும். புரட்சி தலைவர் இன்னைக்கு அவரோட வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது அவர் வந்து மிலிட்டரிக்கு போனோம்னு நினைச்சிருக்காரு, திருப்பி அவர் சினிமா இழுத்துருக்கு. இன்னைக்கு இப்படி ஒரு நல்ல மனிதர் ஒரு தமிழக முதல்வர் நம்ம கண்டிருக்க முடியாது. இந்த சினிமா துறை உடைஞ்சிச்சுன்னா, சினிமா துறை இல்லைன்னா மக்கள் வந்து அறிவுபூர்வமா சிந்திக்கிறது நிறைய கம்மியாயிடும். அதனால சினிமாவுக்கு கை கொடுங்க, பொதுமக்கள் அனைவரும் திருட்டு சீடியை ஒழிக்கணும்னு உறுதியிடுங்க. நீங்க மட்டும் நீங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு சொல்லுங்க, திருட்டு சீடியை ஒரு வருஷ காலத்துல தமிழ் திரையுலகில் இருந்து திருட்டு சீடியே இல்லை அப்படிங்கிற நிலவரம் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் சரி, தமிழ் நடிகர்களும் சரி, அத்தனை டெக்னீஷியனும் சரி வாழ வைக்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு நான் உங்களை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ், வெல்க தமிழ்.